அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் ப்ரோ, நான் ரீசன்ட்லி வந்து உங்ககிட்ட இருந்து திதி தேவதையோட மந்திரத்தை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கைடன்ஸ் அனுப்பியிருந்தீங்க, அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு கரண்ட்லி வந்து எனக்கு ஜாப் இல்லை. ஸோ என்னோட இப்போ நான் டியூஷன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த டியூஷன் ஜாப்பே வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் நிறையா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த திதி தேவதை மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம். இன்னொன்று, எனக்கு நிறைய புதுசாக வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய இன்டர்வியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன், எனக்கு சரியான வேலை எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லோருக்கும் வணக்கம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இந்த காலை பொழுதில் வரும். அந்த நேரத்தில் எழுந்து சில விஷயங்களை கடைபிடித்தால் மனிதனோட வாழ்க்கையே முழுவதுமாக மாறும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. இது உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நம்மளோட பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் அட்டன் பண்ணி பல பேருக்கு பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க, பண்ணியிருந்துருக்கிறாங்க. அதோட ஃபீட்பேக்ஸ் வீடியோவாகவும் இருக்குது, அவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsouls.com அப்படின்னக்கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிளாஸ் ஷெடியூலும் சரி, அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸும் சரி, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கிளாஸில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மந்திரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுமா? மந்திரங்கள் சொல்வதால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியுமா? விதி அப்படின்னு ஒன்று இருக்கும்போது இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்ல 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 அந்த விதி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் மாற்றம் அடையுமா? இப்போ திதி தேவதை மந்திரம்லாம் நீங்கள் கொடுத்து பலருக்கும் பலவிதமான மாற்றங்கள் அவங்க ஆடியோ ஃபீட்பேக்ஸாக கொடுத்துட்ருக்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரியான மந்திரங்கள் பயன்படுத்தும் போது எந்த விதமான மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நிகழுது அப்படின்னும் பல பேர்கிட்ட கேள்வி இருக்குது. இந்த திதி தேவதை மந்திரமாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு மந்திரமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் உபயோகிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாற்றத்திற்கு உண்டாகுது. இப்போ நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மணி அப்படின்றது வந்து நவரத்னங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரசமணி அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உடல் நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மந்திரங்களை பயன்படுத்துவதால் நம்மளோட உடல் நிலையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ மாற்றம் ஏற்படும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளாக இருக்கட்டும், இல்லை பண ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவமும் சரி, அந்த ஒரு விஷயமே டோட்டலாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுனால இரண்டாவதாக மந்திரத்தை வச்சாங்க. ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மருந்தின் மூலமாக மாற்றக்கூடியது இந்த ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மந்திரம் அப்படின்றதுக்கு இரண்டாவது இடம் இருக்குது. சரிங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளுங்க சொல்கிறத தாண்டி வெளிநாட்டு ஆளுங்க ஏதாவது சொன்னால் தானே வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேல்நாட்டு அறிஞர்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஓகே இது வந்து அமெரிக்கன் ரிசர்ச்லேயே இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஸ்டடியிலே இதை பற்றி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அதை பெருமையாக நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டன் முப்பாட்டன்னு சொன்ன எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த வகையில் வெளிநாட்டு அறிஞர்கள் சொன்ன விஷயம், ரிசர்ச் பண்ண விஷயத்தின் மூலமாக வந்த ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 3.6 மில்லியன் நபர்கள் வந்து அமெரிக்காவில் இந்த மந்த்ரா மெடிடேஷனை பயன்படுத்தி அவங்க பல பிரச்சனைகளில் இருந்தும் சரி, அவங்க டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்திருக்காங்க, மாத்திரைகள் எடுக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 3.6 மில்லியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 36 லட்சம் நபர்கள் மந்த்ரா மெடிடேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ரிசர்ச் வீடியோலாம் கூட இருக்குது. நம்ம ஒரு மந்திரத்தை பயன்படுத்தும் போது, தொடர்ந்து ஒரு விஷயத்தை மந்திரத்தை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான மாற்றம் நம்மளோட பிரெயினில் நிகழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமா ஆசிலேஷன் சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி அங்கே உருவாகுது. நார்மலாக நம்ம சிந்திக்கும் போது, நம்ம வெறுமனே நம்ம சும்மா உட்காரும்போது ஓடக்கூடிய ஃப்ரீக்குவன்சி, மைண்டில் ஓடக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை தாண்டி நம்ம உபயோகிக்கக்கூடிய மந்திரம் ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி, அதாவது காமா ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஹை ஃப்ரீக்குவன்சியாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். These are all the gamma oscillations, the high frequency oscillations.
இந்த மந்திரங்கள் சொல்லும் போது பிரெயின்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நிகழுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக மந்திரம் சொல்லும் போது சில கருவிகளை தலையில பொருத்தி செக் பண்ணும்போது அங்க எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத வந்து ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பல ரிசர்ச் என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வாரம் 8 நிமிஷம் டெய்லியும் ஒரு மந்திரம் சொல்லும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் நிகழுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது, ஒரு 12 வாரம் கழிச்சு டெய்லியும் ஒரு 8 நிமிஷம் மந்திரம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட பிரெயின் எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணதுல என்ன மாதிரியான மாற்றம் உண்டாயிருக்கு அப்படின்னா, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டீனேஜர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் லெவலும் வில் பவரும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் உண்டாயிருக்கு அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், ஒன்றத்தை பத்தி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உருவாயிருக்கு. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாயிருக்குன்னா, அவங்களோட இம்யூன் சிஸ்டம்லேயே வந்து ஒரு பெரிய மாற்றம் உருவாயிருக்கிறத வந்து ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல ரிசர்ச் ஏன் உங்க முன்னாடி எடுத்து வச்சேன் அப்படின்னா, ஓகே மேல்நாட்டு அறிஞர்களே இதை பத்தி பேசியிருக்கிறாங்களா, ஓகே அப்ப அதை என்னன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஆனா இதையே வந்து நம்ம முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, முதன்மையாக ஒரு இடம் வகிக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப அந்த காலத்துல வந்து பாருங்க, சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வந்து சிவசிவா அப்படின்னு சொல்லி பிறந்ததுனால அவர் பேரே வந்து சிவவாக்கியர். அவர் ஃபர்ஸ்ட் எதை முதன்மையாக சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். அதுக்கடுத்து அவர் எந்த ஒரு மந்திரத்தை வந்து அடிப்படையாக சொல்றாருன்னா, ராமநாமத்தை தான் வந்து ரொம்ப அடிப்படையாக சொல்றாரு. அவரோட நீங்க பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராம 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 என்ற நாமமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராமநாமத்தை தான் வந்து முதன்மையாக சொல்றாரு. இப்ப நிர்வல சாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதிசங்கரர் கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு ஒரு சித்தர்களும் பல பாடல்கள் பல மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1000 திருநாமங்களை கொண்டது. இந்த 1000 திருநாமங்களையும் நீங்க டெய்லியும் சொல்லும் போது உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை வேணுமோ நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்கள் உண்டு. அப்ப இந்த மந்திரங்களை நம்ம எப்படி டெய்லியும் சொல்றது, 1000 நாமங்களை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப பெரிய டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லி காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்போ காஞ்சி மகாபெரியவர் என்ன பண்றாருன்னா, அதுல இருந்து ரொம்ப முக்கியமான இந்த மந்திரங்களை சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி 7 நாமங்களை மட்டும் எடுத்துக் கொடுக்குறாரு. அந்த 7 நாமத்தோட பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க டெய்லியும் பயன்படுத்தும் போது, இந்த மந்திரத்தை டெய்லி நீங்க சொல்லிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய லெவல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி உடல் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 7 நாமங்களை நீங்க சொன்னாலே 1000 நாமங்கள் உச்சரிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காஞ்சி மகாபெரியவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க வள்ளல் பெருமானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை ரொம்ப முக்கியமாக சொல்வார். மகா மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை கிட்டத்தட்ட 1,000,000 முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கரெக்டா எக்ஸாக்டா எனக்கு தெரியல. 1,000,000 முறை நீங்க அதை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை கேட்டாலும் அடைய முடியும். பட் நீங்க இருந்து நீங்க வந்து மறைஞ்சு அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, போக முடியும். பல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1,000,000 முறை அதை வந்து பயன்படுத்தணுமா, பயன்படுத்தினா அந்த அருட்பெரும் ஜோதி மந்திரம் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படின்னா என்ன? திரு அப்படின்றதுக்கு வந்து இறைவன் அப்படின்றது ஒரு பொருள். அதே மாதிரி மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம திரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல திருக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் போட்டிருக்கிறார். திரு மந்திரம் அப்படின்னா மதிப்பிற்குரிய மந்திரம் அப்படின்றதும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் மந்திரம் அப்படின்றதும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த திருமந்திரத்தை டெய்லியும் 3000 பாடல்கள் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியும் கேட்டாலும் சரி படிச்சுட்டு வந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டாகும். ஸோ திருமந்திரத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் உண்டு. அடுத்து இந்த திருவாசகம் அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டா, திரு அப்படின்னாலே மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன், இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்ப அந்த திருவாசகம் அப்படின்னா இறைவனின் வாசகம் அப்படின்னு அர்த்தம். அந்த திருவாசகத்தை படிச்சு 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 அதாவது கல்லு கூட உருகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த திருவாசகத்தை டெய்லியும் படிக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பலரோட வாழ்க்கையில நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி பல பேர் வீடியோவாவே கொடுத்துருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இறந்த நிலையில வயிற்றுல இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம், உங்களோட குழந்தை வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தம்பதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போய் வீட்டுல இருக்கும்போது திருவாசகத்தை பிளே பண்றாங்க. பிளே பண்ணும்போது அவங்களோட வயிற்றுல வந்து அந்த குழந்தை எட்டி
உதைக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க, திரும்பவும் ப்ளே பண்ணுறாங்க, திரும்ப எட்டி உதைக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. திரும்ப போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது ஆமாம் திரும்ப குழந்தை வந்து அசைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த திருவாசகத்தை தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அந்த ஒரு 10 மாதம் கழித்து அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போய் இளையராஜா அவர்களோட காலில் விழுந்து வணங்கி பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த திருவாசகத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் உண்டு. ஏன் அந்த இளையராஜா அவர்கள்ட்ட போய் வாங்கினாங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் சாமி கதறி, அதாவது இறைவன் என்னை தேடி வந்தார் அதை நான் விட்டுட்டேனேன்னு சொல்லி கதறியது தான் வந்து திருவாசகம். அந்த திருவாசகத்தை எடுத்து இவரோட சொந்த குரலில் பாடி அதுக்கான இசை அமைத்து அவர் பாடினதுனால அந்த ஒரு ஆடியோவை அவங்க கேட்டதுனால அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுக்காக போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னும் உடல் உபாதைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த சிவன் கோயில் போகும்போது திருநீற்று பதிகம் பாடி விபூதி போட்டு விடுவாங்க. ஏன்னா அந்த திருநீற்று பதிகம் அப்படின்றது உடல் உபாதைகளை எடுக்கக்கூடியது அப்படின்றது அந்த மந்திரம். அப்போ அந்த திருநீற்று பதிகத்தை பாடி நீங்கள் வந்து விபூதி வச்சு விட்டீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் நிச்சயமாக குறையும், மாற்றத்திற்கு உண்டாகும். இதே மாதிரி அருணகிரிநாத சுவாமிகள் எழுதின பல பாடல்கள் உண்டு. அந்த பாடல்கள்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில் வேணுன்ற விஷயங்களை அடைஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். கிட்டத்தட்ட பன்னீர் திருமுறைகள்லேருந்து எடுத்து மந்திரங்களாகவே சில புக்காக போடுறாங்க. பன்னீர் திருமுறைகளில் எடுக்கப்பட்ட மந்திரங்கள் அப்படின்னு சொல்லியும் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் சொல்லக்கூடிய அந்த 4 வேதங்கள்லையும் மந்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ரிக் வேதத்தில் எவ்வளோ மந்திரங்கள் சொல்லப்படுது அப்படின்னா 1028 மந்திரங்கள் சொல்லப்படுது. யஜுர் வேதத்தில் எவ்வளோ மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 1975 மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாம வேதத்தில் எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1875 மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதர்வண வேதத்தில் எவ்வளோ மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா 5977 மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மந்திரங்கள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த மந்திரங்கள்ன்றது ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு இறைவனை வழிபடுறதுக்கும் சரி, நீங்கள் போய் இப்போ தியானத்தில் உட்கார போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் குருவை வணங்குவீங்க. குருவை வணங்குறது எதை சொல்லி வணங்குவீங்க அப்படின்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு குருவோட மந்திரம் தான். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகங்கள் தான் இயக்கிட்டு இருக்கிறதுனால ஆதித்யாயுஷ சோமாய மங்களாய புதாயுஷ குரு சுக்கர சனி பிரத்ய ராகுவே கேதுவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கை அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணும். எந்த மாதிரியான கட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்திற்கும் சரி, இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் சரி நிச்சயமாக உண்டு பண்ணும். இந்த மாதிரி என்ன மந்திரங்களை பயன்படுத்தும் போது மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது விடுபட முடியும். அப்போ அந்த மைண்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது, ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகுது அப்படின்றத தெரிஞ்ச முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே கோயில்கள் அமைச்சாங்க. அந்த கோயில்களில் பூஜை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அங்கே மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அங்கே ஏற்படுத்தினாங்க. அப்போ அந்த மந்திரங்களை சொல்லும்போது நம்ம சராசரி மக்கள் அங்கே போகும்போது, ஒரு சாமானிய மக்கள் அங்கே போகும்போது அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள அவங்க போய் இணையிறாங்க. அப்போ இணையும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் உபாதைகளாக இருக்கட்டும், மன வலிகளாக இருக்கட்டும், மனப்பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஃப்ரீக்வன்சி மாறிக்கும். அப்போ இவங்களோட ஃப்ரீக்வன்சி மாறும்போது எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் கோயில் வழிபாடுகள் அப்படின்றதே ஒன்று வச்சாங்க. இதனால தான் சில மாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்காகவே ஒதுக்கியிருப்பாங்க. மார்கழி மாதம் அப்படின்றதா இருக்கட்டும், புரட்டாசி மாதம் வந்து நீங்கள் அதை சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு காரணத்திற்காக பண்ணப்பட்டது. அப்போ அந்த மார்கழி மாதத்தில் போய் மந்திரங்கள் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அடுத்த கட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய வேணுன்ற விஷயம் இந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மந்திரங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த கோயில்களுக்கு போவதன் மூலமாக ஏற்படும். இந்த திதி தேவதை மந்திரமும் அதனால தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த திதி தேவதை மந்திரம் சொல்லி பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் உண்டாயிருக்குது. அதோட ஆடியோ ஃபீட்பேக்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த திதி தேவதை மந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஒரு திதி, அதாவது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 திதி உண்டு. அமாவாசை பௌர்ணமி அப்படின்றது மாறி வரும். அது வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்றத பார்த்து அந்த திதிக்கான திதி தேவதை என்ன அப்படின்றத நீங்கள் எடுத்து வழிபாடு செய்யும் போது, அதாவது எப்படி உங்களோட தாய்கிட்ட கேட்டால் உடனே நடக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கான பெண் சக்தி அப்படின்றது உண்டு. அந்த பெண் சக்தியோட மந்திரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் டெய்லியும் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது பல விதமான மாற்றங்கள், வீடு விற்காதவங்களுக்கும் சரி, வீடு விற்றுருக்கு, அது மாதிரி பல கோடி கடனில் இருந்தவங்க உடனே கடன் அடைச்சிருக்கிறாங்க, உடல் மாற்றங்கள் உண்டாயிருக்குது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக டேப்லெட் எடுக்கிறேன் இதெல்லாமே சரியாயிருக்கு, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் அவங்களால சொல்ல முடியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த மந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தும் போது அவங்களோட வாழ்க்கை மென்மேலும் மேல்நிலையை நோக்கி பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான மந்திரங்கள் நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளோட ஒரு குற்றம் தான். ஏன்னா இங்கே எல்லாமே இருக்குது, எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை இங்கே அமையுது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.